வந்து பேங்கிள் செக்ஷனுக்கு வரலாம். என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக காமிக்கிறேன். கடைக்கு வந்தீங்கன்னா இன்னும் நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஆன்டிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஆன்டிக் கலெக்ஷன், இதில் வந்து ரூபிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அண்ட் இந்த டிசைன் கூட ரொம்ப அழகாக இருக்குது, கட்டிங் ஒர்க்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஆன்டிக் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 10 கிராம் தாங்க. ஸோ 10 கிராமில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப சிம்பிளாக இல்லாமல் நடுவில் வந்து ரூபி வச்சுருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, கைக்கு ஒன்று போட்டாலும் சூப்பராக இருக்குங்க. அண்டு இந்த கலெக்ஷன்ஸ் கூட நல்லாயிருக்கு பாருங்கள், நம்ம வீட்டில் வந்து டெய்லி வியருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபஸ்ட்டு காமிச்சல, இது வந்து நம்ம எதாவது ஃபங்க்ஷன் போடுறப்போ, எதாவது பார்ட்டிஸ் போடுறப்போ, நம்ம இந்த மாதிரி பேங்கிள்ஸ் போடுறப்போ நல்லாயிருக்கும். டிசைன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. அண்டு இந்த இது கூட நல்லாயிருக்கு பாருங்கள், இந்த கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இங்கே ஒரு வளையல் இருக்குது, இதெல்லாம் வந்து சிங்கிள் பேங்கில் நம்ம யூஸ் பண்ணுறப்போ இன்னொரு கையில் வாட்ச் கட்டிக்கலாம், நல்லாயிருக்கும், குட் லுக் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நான் இப்போதைக்கு உங்கள்கிட்ட காமிச்சிக்க கலெக்ஷன்ஸ். அது இல்லாமல் நான் வேறு ஒன்று கையில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்ச ஜுவல்ஸ் எல்லாமே வந்து நான் வியர் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும்னு ஒரு ஆசை, அதனால் வியர் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து இப்போதைக்கு காமிச்சிருக்க கலெக்ஷன்ஸ். இது இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, பட் நமக்கு டைம் இல்லாதனால எது எனக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளையலில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த 8 வளையல் வந்து சேர்ந்து ஜஸ்ட் 3 பவுன் மட்டும்தான். நம்ம கடைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு வளையலே வந்து நமக்கு 1 பவுனுக்கு கம்மியாக எடுத்தோம்னா செட்டே ஆகாது. அதான் வந்து இங்கே பார்த்திங்கன்னா 8 வளையல் சேர்ந்து 3 பவுனுங்கிறப்போ, ஸோ லைட் வெயிட்டடாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கை நிறைய வளையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கம்மியான கிராமில் எங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வாவ், சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ்னு சொல்லலாம். நீங்கள் இந்த ஃபினிஷிங்கே பாருங்களேன், டிசைன்ஸ் எல்லாமே எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்கன்ட்டு. அண்ட் சைடில் வந்து உங்களுக்கு செட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு நிமிஷம் நான் எடுத்து காட்டுறேன். எஸ், ஆ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வளையல். இந்த 8 வளையலில் வந்து நடுவில் 6 வளையல் ஒரே டிசைன் கொடுத்துருக்காங்க, சைடில் வந்து 2 பக்கமும் பேங்கிள்ஸ் கொடுத்து ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இந்த 8 வளையலுமே சேர்த்து 6 பவுன் தாங்க. 6 பவுனில் 8 வளையல, ஐயோ யாராலையும் நம்பவே முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, யாராக இருந்தாலும் 6 பவுனில் 8 வளையல் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுவாங்க, எடுத்துருவாங்க. இவ்வளோ அழகான டிசைன்ஸ் அண்ட் கம்மியான கிராம்ஸில் வந்து நம்ம கடைங்களில் மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சேம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இது 8 வளையல் தான். இது வந்து 4 பவுன், முன்னாடி வந்து 3 பவுன் பார்த்தோம், அப்புறம் 6 பவுன் பார்த்தோம், இது 4 பவுன். ஸோ 8 வளையல் 4 பவுன். இதில் நான் காமிச்சதில் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அது கொண்டு வந்து காமிச்சிங்க அப்படின்னா அதே வளையல் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற கலெக்ஷன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இதுவும் 8 வளையல் 4 பவுன். அண்ட் 8 வளையல் 4 பவுன், குட். நான் எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம கடைங்களில் வந்து வெயிட் கம்மியான ஜுவல்ஸ் நிறைய இருக்குது ட்ரெண்டிங் தெரியும், பட் வளையலில் வந்து இவ்வளோ கம்மியான கிராம்ஸில் கிடைக்குங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பிகாஸ் வளையலில் வந்து ஒரு வளையலே வந்து 1 பவுன் 2 பவுன் வாங்குகிற காலத்தில் நம்மளோட கடையில் ட்ரெண்டியாக கம்மியான கிராம்ஸில் கிடைக்குது. இதுவும் 8 வளையல் தான், இது வந்து 2 பவுன். இப்போ நான் பார்த்துட்டு சேம் அதே லைட் வெயிட்டட் ஜுவல்ஸ் தான். இந்த பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே 8 வளையல் இருக்குது, 3 பவுனில் இருக்குது. ஸோ 8 வளையல் 3 பவுன்னா ஒரு வளையல் வந்து 3 கிராமில் இருக்குது. இந்த 8 வளையலுமே பார்த்தீங்கன்னா 24 கிராம் தாங்க, அதாவது ஒரு வளையல் வந்து 3 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ இது வந்து இவ்வளோ கம்மியான வெயிட்டாக இருக்கே, அப்போ தரத்தில் ஏதாவது குறையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் டவுட் பண்ணுறீங்களா? ஸோ என் கையில் இருக்க இந்த 8 வளையல்னு பார்த்தீங்கன்னா 3 பவுன், அதாவது ஒரு வளையல் வந்து 3 கிராம் ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே வந்து வெயிட் கம்மியாக இருக்கே, ஒரு வேளை தரம் கம்மியாக இருக்குமோ நீங்கள் நினைக்கலாம், பட் இல்லைங்க, இது எல்லாமே 916 ஹால்மார்க். ஸோ இந்த எங்களோட 916 ஹால்மார்க் நகைகளை ஏதாவது தரம் குறைவாக இருக்குன்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணிங்கன்னா 1 லட்சம் ரூபா நாங்கள் உங்களுக்கு தரோம். நான் கையில் வச்சுருக்க இந்த 4 வளையலும் சேர்ந்து பார்த்திங்கன்னா 10 கிராம். இந்த ஒரு வளையலோட வெயிட் வந்து 2.5 கிராம், இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம வந்து 2.5 கிராம் இருக்கே, நம்ம வந்து யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் இருக்கும், வேண்டாம் அந்த டவுட்டை உங்களுக்கு, பிகாஸ் உள்ளே வந்து அந்த பைப் போட்டுட்டு நீங்கள் இந்த வளையல் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, 4 வளையல் பாருங்கள், ஜஸ்ட் 10 கிராம், டிசைனும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ என் கையில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாம்பே கலெக்ஷன்ஸ். இதில் ஒவ்வொரு பேரும் வந்து 2 பவுன், அதாவது ஒரே ஒரு சிங்கிள் வளையல் பார்த்திங்கன்னா 1 பவுன் தான். இதில் வந்து நான் 4 டிசைன் வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு பேட்டர்ன் அண்ட் இது ஒரு பேட்டர்ன், இதெல்லாமே ஈச் 1 பவுன் தான். இது ஒரு பேட்டர்ன், இதெல்லாமே வந்து பாம்பே கலெக்ஷன் சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து கடையில் காமிச்சு அதே டிசைன் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்க, வளையல் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம், பட் டெய்லி வியருக்கு எதாவது வளையல் இருக்கான்னு கேட்பீங்களே, ஸோ அவங்களுக்கு அதை இது நம்ம வீட்டில் பெரியவங்களும் போட்டுக்கலாம், இல்லை நம்மளே கூட டெய்லி வியருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வளையல் பார்த்திங்கன்னா பேர் வந்து 2 பவுன்ஸ், அதாவது ஒரு வளையல் வந்து 1 பவுன் 8 கிராம், இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஸோ இது டிசைன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இது எல்லாமே டெய்லி வியர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த டிசைன் பாருங்கள், இது எல்லாமே ஒரு வளையல் வந்து 1 பவுன், அதாவது 2 வளையல் பேராக எடுத்திங்கன்னா 2 பவுன். நீங்கள் காலேஜ் போகிறப்போ, இல்லை ஸ்கூல் போகிறப்போ, இல்லை ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு போகிறப்போ சிங்கிள் சிங்கிள் வளையல் போட்டுக்கலாம் டெய்லி வியருக்கு. இந்த மாதிரி வளையல்லாம் வந்து நம்ம வீட்டில் பெரியவங்கலாம் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் ரொம்ப லைக் பண்ணுவாங்க, ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி வளையல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து டெய்லி வியரும் பார்த்தாச்சு, லைட் வெயிட்டடும் பார்த்தாச்சு, இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட டெய்லி வியர் செயின், எஸ் இது எல்லாமே வந்து 2.2 கிராமில் இருக்குது. இது எல்லாமே வந்து டெய்லி வியர் பண்ணிக்கலாம். இல்லை இது மட்டும் இல்லை, நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாலருங்க, ஒவ்வொரு பெண்டன்ட்டும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக ரொம்பவே யூனிக்காக கொடுத்துருப்பாங்க, ட்ரெண்டியாகவும் இருக்கும் பாருங்கள். காலேஜ் கோயிங் கேர்ள்ஸு, இப்போ வந்து நம்ம இங்கே ஒர்க் பண்ணுறோன்னா சிம்பிளாக வேணால் இந்த மாதிரி செயின்ஸ் வாங்கிக்கலாம். இது வந்து எக்கச்சக்கமான பேட்டர்னில் இருக்குது, நிறைய டாலர்ஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான இதில் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் இது எல்லாமே 2.5 கிராம் அவ்வளோதாங்க. இதோட பெண்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்னில் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க, ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோனில். ஸோ உங்கள் பார்க்குறப்போ தெரியலையா, இதில் டெய்லி வேர் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் எலிகண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, பெண்டன்ட்லேயே நிறைய வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 2 கிராம், 2.5 கிராம், 2.5 கிராம் கூட கிடையாதுங்க, அதுக்குள்ளேயே தாங்க இருக்குது எல்லாமே சொல்லப்போனால். ஸோ பெண்டன்ட் எல்லாமே ஒவ்வொரு டிசைனாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெண்டிங்காக இருந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 2.5 கிராம்லேருந்து இருக்குது. இது வந்து நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது செயின் ஒரு பெண்டன்ட் மாதிரி பார்த்தோம், இங்கே வந்து ஒரு சின்னதாக டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க, பேர்ல் மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2.5 கிராமில் இந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங்கோட ஒரு செயின் நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஸோ நம்ம கடையில் மட்டும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, இது மட்டும் இல்லை இன்னும் நிறையாவும் இருக்குது, வந்து செக் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்ச நகைங்களில் வாங்கிட்டு போங்க. அடுத்த ட்ரை பார்க்கலாம், சேம் அதே மாதிரி தான், இதுவும் சேம் அதே 2.5 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. இது எல்லாமே வந்து 2.5 கிராம்ங்கிறது யாராலையும் நம்ப முடியாது, அதுவும் டெய்லி வேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அழகாக இருக்குது. 2.5 கிராமுக்கு நெக்லஸ் கிடைக்குதுன்றாங்க, 2.5 கிராமுக்கு பேங்கிள்ஸ் கிடைக்குதுன்றாங்க, இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கே வாங்கணும்னு தோணுது.
அவ்வளோ நல்லா இருக்குது. குவாலிட்டி வைஸும் சரி, எனக்கு டிசைன்ஸும் சரி, எல்லாமே ட்ரெண்டியாக இருக்கனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. பேங்கிள்ஸ் கலெக்ஷன்லாம் பார்த்துட்ருக்கோம், அதில் வந்து சிங்கிள் பேங்கிள் கலெக்ஷன்ஸும் பார்த்துடலாம். வாவ், சூப்பராக இருக்குல்ல. இது எல்லாமே வந்து 6 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கையில் மட்டும் போட்டுட்டு இன்னொரு கையில் வாட்ச் கட்டிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க. சிம்பிளாக இருக்குது பட் அழகாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு, ஒரு நிமிஷம் நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு நடுவில் பூ வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அவள் தான், நீங்கள் கையில் போட்டுக்கிட்டு இப்படி அடியில் போயிட்டு இது லாக் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அண்ட் அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம கையில் வியர் பண்ணிக்கலாம். இது வந்து 8 கிராம் ஹார்ட்டின் ஷேப்பில் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 கிராம் இது. அண்ட் வேறு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கலான்னா, இது கூட நல்லாயிருக்கு பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கு, அதே ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்குது, கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. இது வந்து 6 கிராம். ஸோ இது எல்லாமே வந்து 6 கிராம், 8 கிராம் அந்த மாதிரி இருக்குது. நான் காமிக்கிறது எல்லாமே கம்மியான டைம் இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் காமிக்கிறேன். பட் இதையும் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் கடைக்கு தான் கண்டிப்பாக வரணும், வந்து பாருங்கள். பார்த்து வந்து பிரேஸ்லெட் செக்ஷன் போகலாம். பிரேஸ்லெட் வந்து இந்த மாதிரி கூட நம்ம வந்து நம்ம கடையில் இருக்குது. இது யூனிக்கான கலர்ஸ், லைக் ஒரு மாதிரி ரோஸ் கோல்டு, சில்வர், அப்புறம் வந்து கோல்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக இருந்தாலும் டெய்லி வேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து 4 கிராம்ஸ்லேருந்து பிரேஸ்லெட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. என்ன இது அடுத்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள். இது கூட ரொம்ப நல்லாயிருக்கு. 4 கிராம்ஸ், 6 கிராம்ஸ், இது ஒரு பக்கம் வந்து செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து இப்படி காப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அடுத்தது வந்து இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது பட் கீழே வந்து அந்த பீட்ஸ்லாம் கொடுத்து கையில் போடுறப்போ அழகாக இருக்கும். இது இதுவும் வந்து 4 கிராம். அடுத்து வந்து பீட்ஸ் கொடுத்துருக்காங்க சைடில் செயின் மாதிரி, அண்ட் மேலே வந்து காப் மாதிரி கொடுத்து ஒரே ஒரு ரவுண்டு ஷேப்பில் ஒரு பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து 4 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது இப்போ டைம் இல்லாதனால மேக்ஸிமம் டிசைன்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். பட் இதே மீறி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கனால நீங்கள் கடைக்கு தான் வந்து பார்க்கணும், ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ வந்திருக்கு புதுசாக. சி பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் அடுத்து, இல்லை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. 7 கிராம், 6 கிராம் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி சிம்பிளாகவும் இருக்குது பாருங்கள். சிம்பிளாக வேணால் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தோம், ஹாரம்ஸ், நெக்லஸ், அதில் வந்து ஒரு நெக்லஸில் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம பார்த்துருந்துருப்போம். அதுக்கு மிஸ் மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பிரேஸ்லெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேங்கிள்ஸ் அண்ட் பிரேஸ்லெட்லேயே வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மெஹந்தி கலெக்ஷன்ஸ். ஸோ இது கூட நம்மளோட கடையில் இருக்குது. இதிலேயே வந்து 2-3 வெரைட்டிஸ் நான் இப்போதைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த பேட்டர்ன் வந்து மெஹந்தி கலெக்ஷன் தான். அண்ட் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள், இது மூணுமே வந்து மெஹந்தி கலெக்ஷன்ஸ். மேலே ரிங் இருக்கனால உங்களுக்கு இங்கே வரைக்கும் பிரேஸ்லெட் மாதிரி கனெக்ட் ஆகி வரும். அண்ட் அடுத்த டிசைன் இதுவும் மெஹந்தி கலெக்ஷன்ஸ். அழகாக இருக்குல்ல, ஸ்டார் ஸ்டார்ஸாக வச்சு. இப்போதைக்கு நான் வந்து கம்மியாக காட்டினாலும் கடையில் வாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் திருப்பியும் அதான் சொல்கிறேன், டைம் இல்லாதனால கம்மியாக காமிச்சிட்ருக்கேன். கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் வந்து லேடிஸ்க்கான கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து ஜென்ஸ்க்கான பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே ஜென்ஸ்க்கான கலெக்ஷன். ஆக்சுவலி என்ன, ஜென்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஹெவியான கிராம்ஸில் தான் வந்து பிரேஸ்லெட் கிடைக்கும். பட் நம்ம கடைங்கள வந்து 2 கிராம்லேருந்தே வந்து ஜென்ஸ்க்கு வந்து பிரேஸ்லெட் இருக்குது. பட் அதெல்லாம் காமிக்கிறதுக்கு டைம் இல்லாதனால முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக காமிக்க முடியுமோ நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பிரேஸ்லெட். பிரேஸ்லெட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது என்னென்னு பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், ஃபுல் பேண்ட் டைப் பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக வியர் பண்ணிக்க முடியுது. அண்ட் இதில் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான விஷயம் என்ன தெரியுமா, இது வந்து ஜஸ்ட் 2.5 கிராம். நீங்கள் யாருக்கா அதை கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எல்லாருமே யூஸ்வலாக வந்து ஒரு ரிங்கு இல்லை ஒரு கம்மல் அப்படி கொடுக்குறாங்க. பட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் நம்ம பிரேஸ்லெட் வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தோம்னா
ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. இது வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, நம்ம செயின் இல்லை, அது ஹூக் மாட்டணுங்கிற அவசியம் எல்லாம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஸோ ஒரு காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். இது 2.5 கிராம். அண்ட் இது வந்து பெண்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கோ இல்லை வந்து காலேஜ் போகிற பசங்களுக்கோ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது சேம் பேண்ட் பேட்டர்ன் தான், 1.25 கிராம். நான் ஏன் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, 1.25 கிராம்லலாம் வந்து பிரேஸ்லெட் இருக்குமாங்கிறது இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. அண்ட் இன்னொரு பேட்டர்ன் கூட இருக்குது அதுலேயே. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது. நான் இப்போதைக்கு உங்களுக்கு சாம்பிளுக்கு 3 காமிச்சிருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸு. இந்த கிஃப்ட்னு வந்தாலே வந்து கம்மல் வாங்கி கொடுக்க, ரிங்கு வாங்கி கொடுக்க எல்லாம் வேண்டாங்க, நம்ம கொஞ்சம் ட்ரெண்டியாக இந்த மாதிரி யூனிக்காக. ஸோ இப்போ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ரிங்கு இல்லையா ஒரு கம்மல் அது வழக்கமாக எடுத்து கொடுக்குறது தானேங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ட்ரெண்டியாக கொஞ்சம் யூனிக்கான கிஃப்ட்டில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணோன்னா அவங்க எவ்வளோ ஹாப்பி ஆவாங்க, எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க. பட் இந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது, நம்ம மேட்டு பாலத்தில் இருக்க நம்ம நவரத்னா ஜுவல்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். அது 1.25 கிராமுக்கு இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது. கிஃப்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து இதை ஷாப் பண்ணலாம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஆன்டிக் ஸ்டெட். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிச் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு செட்டுன்னு சொல்லலாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே 5 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. என்னடா ஸ்டோன்லாம் இருக்குது, வெயிட் அதிகமாக இருக்குமானா அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வெயிட்லெஸ் பண்ணால் கொடுப்பாங்க. எல்லாமே பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள், ஒரு கேர்ள் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி கீழே ஜிம்மிக்கி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது ஒன்று போட்டாலே உங்களுக்கு லுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரிச்னஸ் கொடுக்கும். 5 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரிச் லுக் கொடுக்கும். நீங்கள் இதில் ஒரு ஸ்டெட்டு போட்டாலே வந்து ரொம்ப எலிகண்ட்டாக ரிச் லுக்கோடு இருப்பீங்க. எல்லாமே 5 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் சொன்னேன் இல்லையா 1.5 கிராம்லேருந்து ரிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. ஸோ அந்தோட கலெக்ஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. வாவ், 1.5 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற ரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்கள் முன்னாடி நான் காமிச்சிட்ருக்கேன். இதில் ஒரு ரிங் நான் போட்டு பார்க்குறேன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல, சிம்பிளாக இருந்தாலும் நல்லாயிருக்கு. இது எல்லாமே வந்து 1.5 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வெயிட் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ், இதிலேருந்து ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு, பிளைனாகவும் இருக்குது, கொஞ்சம் பார்வையாக வேணாலும் இருக்குது. இதில் ஜென்ஸுக்கும் இருக்குது பாருங்கள் ரிங்ஸ். ஸோ ரிங் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம், அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். வாவ், இது எல்லாமே வந்து கொஞ்சம் பார்வையாகவும் இருக்குது, யூனிக்காகவும் இருக்குது. இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இது நல்லா இருக்குது, மைல் டிசைன் இருக்குது. ஸோ எல்லாமே ஒவ்வொன்று ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு கிராமில் இருக்குது, 2 கிராம்லேருந்தே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த இவ்வளோ பெரிய மோதல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 2 கிராம் தாங்க. சரி, அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது இது கூட, இதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. 2 கிராம் 1 கிராம் இங்கே பாருங்கள், இது வந்து 1 கிராம் 800 மில்லி. ஆனால் பார்த்தா நல்ல பெருசாக பார்வையாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஆனால் கிராம் பாருங்கள், இதுதான் நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் வந்து இந்த கிராம்ஸ்லாம் வந்து அழுத்தி அழுத்து சொல்லிகிட்ருக்கேன் நான். நல்லா இருக்குல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம், வாங்க அடுத்து போகலாம். அப்புறம் இந்த சொல்ல மாறேன் பாருங்கள், இந்த யானை முடி வச்ச மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கேட்பாங்க. ஸோ அது கூட இங்கே இருக்குது, 2 லேயர்லையும் இருக்கும், சிங்கிள் லேயராகவும் இருக்குது. ஸோ இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது உங்களுக்கு காமிச்சிட்ருக்கு ரொம்ப ரொம்ப எலிகண்ட்டான ரிச் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு ரிங்கு தான் சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ஒவ்வொரு டிசைனும் உங்களுக்கே தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், டான்ஸிங் ஸ்டோன் சொல்லுவாங்களே, இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம இது பார்க்க முடியாது, ஆர்டர் பண்ணி வாங்கணும். பட் நம்ம கடைங்களை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அண்ட் இதோட வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மி, நான் அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நான் சொல்கிறத விட நான் உங்களுக்கு அப்பப்போ ப்ரைஸ் டேக் ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா வெயிட் நீங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். 3 கிராம் 60 மில்லி. அண்ட் இதிலே வந்து இந்த ரிங்கு பாருங்கள், இதுவும் ரொம்ப ஒரு டைமண்ட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கு பாருங்களேன். இந்த ஒரு ரிங்கு போட்டாலே இந்த கலருக்கும் நம்ம கையில் போடுறப்போ அது ரொம்ப ஒரு ரிச் லுக்கே கொடுக்கும். மற்ற ரிங்ஸு அது ஒரு லுக்கு கொடுக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ரிங்ஸ் போடுறப்போ அது வேறு லெவல் லுக்கு கொடுக்கும். அண்ட் இதில் வந்து நம்ம நேம்லாம் வந்து
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய பேர் ஸ்வேதா அப்படின்னா இந்த மாதிரி ஹார்ட்னு போட்டு இங்கே எஸ் கூட நம்ம வந்து லெட்டர் நம்ம ரெடி பண்ணலாம். பட் இது வந்து ஆர்டர் பண்ணணும், நம்ம பிஃபோர் நீங்கள் சொல்லியாச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ரிங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரேர் தான் எனக்கு தெரிஞ்சு. வேறு என்ன பிடிச்சிக்குன்னா எனக்கு இந்த ஸ்டோன் பாருங்கள், ஒயிட் கலரில் ப்ளூ கலரில் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கு. எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், யூனிக்கான ஜுவல்ஸ் போடணும் அப்படின்னு எல்லா கேர்ள்ஸுமே வந்து லைக் பண்ணுவாங்க. ஈவன் நானும் அப்படி தான் லைக் பண்ணுவேன். அதனால தான் இந்த ஜுவல்ஸ்லாம் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு தெரியாது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இவள் தான் நான் என்ன முடிஞ்சா என்ன இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நானே கேட்டுட்ருக்கேன் அவங்கக்கிட்ட. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அங்கே வச்சுருக்காங்க, அண்ட் எக்ஸைட்மெண்ட் என்னால் தாங்கவே முடியல. நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா சும்மா பார்வைக்கெலாம் கிடையாதுங்க, நீங்கள் வந்தால் டெஃபினட்டாக எங்கேருந்து நகை வாங்கிட்டு தான் போவீங்க. அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. நான் இப்போ வரைக்கும் காமிச்சது எல்லாமே நம்ம கடையில் ஜஸ்ட் 10% தான் வந்து ஜுவல்ஸ் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. பட் என்னென்னா டைம் இல்லாதனால, பட் உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அதனால் புதுசாக வந்த டிசைன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதில் நான் காட்ட முடியாமல் போனாலும் பரவாயில்ல, நீங்கள் கடைக்கு வந்து பாருங்கள், நிறையா இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிராம்ஸில் இருக்குது. உங்களுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு இவ்வளோ கம்மியான கிராம்ஸில் செயினா ரிங்ஸா அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாமே புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வந்து கடையை விசிட் பண்ணுங்கள். ஒரு கிராம்லேருந்து ஷார்ட் செயின், 1.5 pound ஃபேன்சி லாங் செயின், 1.5 pound முகப்பு செயின், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 ட்ரே தான் காமிச்சிருக்கேன். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்த மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு சில ஜனங்க வந்து யூடியூப் சேனலுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து, மதுரையிலேருந்து, தூத்துக்குடியிலேருந்து இது மாதிரி ரொம்ப லாங்லேருந்து தான் நிறைய பேர் வராங்க. அது மட்டும் இல்லைங்க, வந்து மனசு திருப்தியாக வாங்கிட்டு போனவங்க போகணும்ல நகையெல்லாம், அதெல்லாம் அங்கே நடக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு நகையை எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்துகிட்டு அந்த கடைக்கு போகிறாங்க. பட் அங்கே போய் பார்த்தா அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கிறது கிடையாது. ஸோ இதெல்லாமே ஃபேக்காக இருக்கிறதுனால அவங்க போயிட்டு சார் இவ்வளோ தூரத்து நம்ம வந்திருக்கோமேனு சொல்லிட்டு ரொம்ப டிஸப்பாயின்ட் ஆகிடுறாங்க. பட் நம்மளோட சேனலில் அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இருக்காதுங்க. ஏன்னா நம்ம சேனலில் நம்ம வீடியோஸில் என்ன கலெக்ஷன்ஸ் காட்டுறோமோ அதே கலெக்ஷன்ஸ் நீங்கள் எதிர்பார்த்து இங்கே வந்தால் 100% உங்களுக்கு கிடைக்கும். பட் அதோட இன்னொரு விஷயம் சொல்லணும், ஒரு பொருள் வாங்க வர இடத்துல நீங்கள் கண்டிப்பாக 2 பொருளாக வாங்கிட்டு போவீங்க. அது நம்ம நவரத்னா ஜுவல்ஸோட ராசின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பேங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். இது இல்லாமல் நம்ம நவரத்னா ஜுவல்ஸ் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, கடைக்கு வந்து விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் கிளம்புற டைமும் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் நிறைய புது கலெக்ஷன்ஸ் வரும், மறுபடியும் இதே மாதிரி உங்கள் முன்னாடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது வரைக்கும் தேங்க்யூ. நவரத்னா ஜுவல்லர்ஸ் அண்ட் செயின்ஸ், அன்னூர் ரோட், மேட்டுப்பாளையம், ஃபோன் 9799005275.